அதாவது நான் கொஞ்சம் அடிப்படை கொள்கைகள்னு சொல்றேன். எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் அதனால் அரசாங்கத்துக்கும் பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு மேல் முக்கியம் மனித வளம். அதனால் சரியான ஸ்டாஃப் சரியான வகையில் தேர்ந்தெடுத்து சரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சரியான பணியாற்றுறாங்களான்னு கண்காணிப்பு செய்து அவங்களுடைய பணியை தொடர்ந்து சிறப்பிக்கிறது தான் ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கு கடமை. உங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனாக்கு மேலேயே இந்த துறையில் பல குளறுபடிகள் சுட்டிக்காட்டப்பட்டு பல வழக்குகள் தொடரப்பட்டு பல தவறுகள் நடந்ததாக வழக்குகள் தொடரப்பட்டு ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வுகள் எல்லாம் ஒத்திவைக்கப்பட்டு 4 பேர் 6 பேர் 10 பேர் கூடக்கூடாது என்ற சூழ்நிலையில் பல 100 பேர் பல 1000 பேர் தேர்வெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. எங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இந்த சிஸ்டத்தில் இன்னும் நிறைய மாற்றம் தேவை இருக்கு. அதனால் இன்னைக்கு பயிற்சி பெற்று காத்திருக்கிற நபர்களுடைய வேதனையும் ஒரு தாகமும் எனக்கு தெரியுது. அதே நேரத்தில் அடிப்படை மாற்றத்துக்கு இன்னைக்கு தவிர வேற சிறப்பான நாள் கிடைக்காது என்று எங்களுக்கு தோணுகிறது. என்ன 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறி இருக்கு, முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். அனைவருக்கும் வாய்ப்பு அளித்து எல்லாத்துக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கணும் தமிழ்நாட்டில். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன், ஏன் இது இவ்வளோ மாற்றத்துக்கு தேவைன்னு. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் சாங்ஷன் போஸ்ட் வந்து ஒரு 14 லட்சத்துலேருந்து 15 லட்சம். இன்னைக்கு இருக்கிற ஹெட்கவுண்ட் பணியாளர்கள் எண்ணிக்கை 9 லட்சத்தி சொச்சம். இப்போ நிறையா வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ணி நம்மளால் நிதி அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியுமானா, அந்த அளவுக்கு நிதி இல்லை அரசாங்கத்தில், அது ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை இந்த தேர்வு திட்டமே, இந்த என்டையர் ஈகோ சிஸ்டமே, டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ப்ளஸ் ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ப்ளஸ் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து சிறந்த வெளிப்பாடு வந்த ஆண்டில் மிஞ்சி போனால் ஒரு 10,000 பேர் தேர்வெடுத்து வந்திருக்கிறார்கள் தேர்வை தாண்டி. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற தேவையோ எல்லா துறையிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு மேல் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கே பேக்லாக் வந்து ஒரு 30,000த்துக்கு மேல் இருக்கும். அப்போ இதுவே 3 வருஷம் 4 வருஷம் எடுக்கும். அதனால் இம்மீடியட் ரிலீஃப் என்ன சொன்னோம், ஏஜ் லிமிட்டை ரிலாக்ஸ் பண்ணி 2 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டை எல்லாத்துக்கும் உயர்த்தியிருக்கோம். என்னுடைய நம்பிக்கை கூடிய சீக்கிரம், அதாவது விரைவாக இன்னும் சில வாரங்களில் கேலண்டர் வரும்.